கும்பகர்ணன் மேலும் தொடர்கிறான். விபீஷணா, வாழ்வின் உண்மையை புரிய வைக்கிறேன் கேள். கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்துதலமாகில் நன்று. சிறிதுகூட நல்ல எண்ணம் இல்லாமல் ஒரு அரசன் தப்பு பண்ணான்னு சொன்னால் அவனை திருத்த முயல வேண்டும். திருத்தலமாகில் நன்று. ஆனா யார் சொல்லியும் கேட்கிற அப்படின்னு சொன்னா திருத்தலாம் தீராதாயின் எவ்வளவு சொல்லியும் கேட்கலன்னா வேற என்ன பண்ண முடியும்? பொருந்தது பொருள் உண்டாமோ வேற என்ன நடக்க போறது? பொது தொழிற்குரிய சண்டைக்கு ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மா. நம்ம ஒருத்தன் வளர்த்தா அவன் தப்பு பண்ணார், தப்பு பண்ணான்னு சொன்னோம், சொன்னது கேட்கல, இத்தனை நாள் சாதம் போட்டிருக்கான், இத்தனை நாள் வளர்த்துருக்கான், நன்றி கடன் ஒண்ணு உண்டோ இல்லையோ? அதனால அந்த நன்றி கடனை நான் செய்தாகணும், அதுக்காகத்தான் போரிடுறேன் அப்படின்னு மிக தெளிவாட்டிக்கலாம். அது மட்டும் அல்ல, நானும் உன் கூட வந்துட்டேன்னு சொன்னா டிவிஷனா நாளைக்கு போர்ல ஒருவேளை ராவணன் இறந்தவிட நேரத்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? கூட ரெண்டு தம்பி இருந்தான், ஒருத்தன் கூட இல்ல, அவன் அம்போனை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதுக்கு இடம் கொடுக்கூடாதா? அவன் உடனே பிறந்தவன், நம்மால முடிஞ்சவரில் அவனை காப்பாத்தணும், இல்லைன்னா அவன் வளர்த்த சரீரத்தை அவனுக்கே கொடுக்கணும். இது எனக்கு நியதி, நீ ஏற்கனவே வெளியில போயிட்டு உனக்கு அல்ல அந்த நியதி. நீ வருத்தப்படாம மறுபடியும் ராமன்கிட்ட போய் சேர்ந்துடும். இந்த உலகத்துல எது இயற்க தெரியுமா? காலம் இருக்க அதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்றது. ஆகுவது ஆங்கு காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுதல் அயலைய நின்று போற்றினும் போதல் செய்யும். காலம் இருக்க அதுதான் எல்லாவற்றையும் முடிவு பண்றது. நல்ல காலம் இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா நமக்கு அது வந்து சேரும், அந்த பொருள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு வந்து சேரும். நம்ம கையை விட்டு போயிடணும் அப்படின்னா கை விட்டு போயிடும். அருமையான செய்தி பேப்பர்ல வந்த செய்தி, இரண்டு நண்பர்கள் ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு மோட்டர் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கிருந்தோ ஒரு கழுகு ஒரு பாம்பு பிடிச்சிட்டு அவங்க தலைக்கு நேர பறந்துகிட்டே வருது. ஒரு இடம் வந்த உடனே இந்த பின்னால உட்கார்ந்தார் இல்லையா, அவரை பார்த்து இந்த பாம்பை விட்டுருச்சு. இந்த பாம்பு வந்து கீழே விழைச்ச வண்டி மின்ன போயிடுச்சு, ஆகினால அவருக்கு ஒரு ஆபத்தம் இல்லை. அப்பாலாம் பழச்சம்டா, பாம்பு கடிக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொஞ்ச தூரம் போறான். என்ன நடந்து தெரியுமா? மறுபடியும் அந்த கழுகு கீழே வந்து அந்த பாம்பை எடுத்துட்டு மேல போய் அந்த மோட்டர் சைக்கிள் வேகத்துக்கு பறந்து போய் டிரைவ் பண்றான் இல்லையா, அவன் மேல போட்டுடலாமே அப்படின்ட்டு அவன் மேல போடுறதுக்கு குறி வைக்க அதுக்குள்ள வண்டி கொஞ்சம் மூவாக பின்னால உட்காந்துருந்தான, அவன் மேல பாம்பு விழுந்து பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான். இந்த மெசேஜ் வந்து பேப்பர்ல வந்தது. அப்ப இப்படித்தான் விதி அப்படின்னு தான் யாரும் மாத்த முடியாது. இதுதான் விதிங்கிறது. போகுவது அயவே நின்று போற்றினும் என்னதான் பொத்தி பொத்தி காப்பாத்தினாலும் அது போக வேண்டிய காலம் வந்தா போய்த்தான் தெய்வம். இதை நன்கு உணர்ந்தவர்கள், அதாவது ரொம்ப நல்லா படிச்சவா கதாசூன் அகதாசூன் அனுசோசந்தி பண்டிதாஹா கீதையில சொன்னாங்க. வாழ்க்கையில ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால அப்படி எடுத்துக்கணும்,
சேகர உணர்ந்தோர் நன்கு தெரிந்த அறிவோடு பார்ப்பவர்கள். இந்த மிகப்பெரிய விஷயங்கள் சாதாரணமானவனுக்கு புரியாது. இட் இஸ் தி டைம் விச் இஸ் டிசைன்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொன்னா அவர் உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு பிராக்டிக்கலா உணர்ந்தவன் இருக்கானா வாஸ்தவம் தானே காலம் தான் முடிவு பண்றது. ஆயினாலே விபீஷணா, நீ நன்கு உணர்ந்தவன், உன்னை விட உணர்ந்தவன் யாரும் கிடையாது. எனவே வருத்தப்படாதே, நீ ராமனோடு போய் சேர்ந்து விடு என்று விபீஷணனை அனுப்பிவிட்டு போரிலே இறங்குகிறான். முதல்ல ஒரு 10 பாடல் அறம் தர்மத்தை பேசினான். இப்ப வர பாடல்னா மரம், மரம்னா வீரம்னு அர்த்தம் தமிழ்ல. அவன் போட்ட சண்டையினுடைய விவரணம் இருக்க மிக பயங்கரம். குன்றின் மீது எரியும் குரங்குகளை என்ன பாடுபடுத்தினான்னா, ஒரு குரங்க பிடிப்பானா பகல்ல மழை இருக்குமா தூய் வீசி எரிஞ்சிருவானா குன்றின் மீது எரியும். சில சமயம் என்ன பண்ணுவானா பாறில் புடைக்கும், குரங்க பிடிச்சி படாலும் தரையில அடிப்பானா. என் குரங்கை பற்றி ஒன்று 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 ஏற்றும், ரெண்டு குரங்கை பிடிச்சிட்டு ஒரு குரங்க இன்னொரு குரங்காலே அடிப்பானா. இப்படி இந்த குரங்கு படைய கும்பகர்ணன் படுத்தின பாடு இருக்க உரைக்கும் உட்டு விட்டு உழக்கும் மெதிப்பானா போட்டு தின்று தின்று உமிழும். எப்படி இருக்கும் அந்த காட்சி, சிறங்கரை திருகும் தலையை அப்படியே திரிக்கிடுவானா, தேய்க்கும் தலையில போட்டு தேய்ப்பானா, மென்று மென்று உமிழும் கடிச்சு கடிச்சு உண்ணுவானா. என்னில் வீசுமேல் மேல வீசி கீழே விடத்து பிசைந்து பூசும். பாரு கையில ஊட்டிட்டு சீக்கிரம் இருக்கு இல்லையா, உடம்ப பூசிக்குவானா. மிக பயங்கரமான போ வாரதங்க எல்லாம் பயந்து நடுங்கிறது எல்லாம் ஓடுறது. வாரியில் நமக்கும் சில குரங்குகளை தூக்கி கடல்ல போடுவானா, கையால் மண்ணிடை அடிக்கும் கடையில அடிக்குவா, நீரிடை குமிழி ஊக்கம் ஜலத்தில் பிடிச்சி அழுத்து மூச்சு வரவராம கலரும்படியா பண்ணுவான். நெருப்பிடை நிமிட வீசும் தேரிடை எற்றும் தேர் சக்கரம் இருக்கோ அதை போல அடிக்க வேண்டியதான். எட்டு திசையிலும் செல்ல சிந்தும் எல்லா திசைகளும் குரங்கு படை பறந்து ஓடும்படியா பண்றான். தூரிடை மறத்து மோதும் வைரமாஞ்ச மரம் இருக்கு இல்லையா அதனால ஓங்கி அடிப்பானா. மலைகள் புடைக்கும் சுற்றி இப்படி வாரத படையை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறான். நீரன் என்பவன் பார்க்கிறான், கும்பகர்ணனோடு போருக்கு வருகிறான். அவன் கைத்தனம் சலித்து போய் கால் குறைந்து இவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று கருத்து அழிந்து வேறு வழி இல்லாமல் அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று உயிர் பதைப்ப அவன் இடது கையினாலே அவனை பிடிச்சு தூக்கி அடித்தான். சூளத்தில் அடிக்கலையா, வெறும் கையால் வெறும் கையால மீனன் அடித்தான். மீனன் படுற பாடு இருக்க அதை பார்த்த உடனே நீலனை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கதன் ஓடி வருகிறான். அங்கதன் கும்பகரணனை பார்த்து நெருப்பத நிமிட நோக்கி கொன்ற வந்தவன் தானே புறவலன் முருகன் தானே என்ன கேட்டான். அன்றவன் மகனோ நீ யாரு, யாருடைய மகன், வெம் மூரல் நன் மழுத்து அரக்கன் தம்மை வென்ற அவன்தானோ ராமனோ அப்படிங்கிறான். யாரோ நிரம்பதி நீ யாரு சொல்லு, நீ சொல்றவா யாரும் இல்லை, நானு ராமனை பார்த்ததில்லை, யாரு தெரியுமா, சமயனா இருந்தார ராவணன் இருக்கார் இல்லையா, உம்முனை வாளில் சுற்றி வாளில் சுற்றிண்டு எல்லா திசையும் பறந்து ஓடினானே வாளின் ஒருத்தன், அவனுடைய மகன் அங்கவன்னு பேரு,
உன்ன என்னுடைய வாழ்ல கட்டிட்டு போய் ராமனுடைய காலில் விழும்படியா பண்ண போறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்துருக்கு. சண்டை போடலாம், தந்திர தடக்கை ஓச்சி குமாரன் அடிக்கிறது கைய ஓங்கினானா அங்கதன் கொண்டு இழப்புறம் என்று இழப்பிடுறான். மறுபடியும் கையினால் படைத்து அவனை தரையிலே வீழ்த்தினான், மண் திறம்பு எய்து விழுந்தான். அங்கதன் விழுந்தான் உடனே ஆஞ்சநேயர் சுவாமி வந்தார். இப்படி எல்லோரோடும் எதிர்த்து போரிட்டு ஒவ்வொருவராக அடித்து வீழ்த்திக் கொண்டே வருகிறான். சக்கரவர்த்தி திருமகனுடைய திருத்தம்பி இளைய பெருமாள் போரிலே இறங்குகிறார். தனது கணைகளினாலே பல அசுரர்களை அரக்குகளை எல்லாம் அழிக்கிறார். சிலவரை கணம், சிலவரை செவி, சில பேர் கை போச்சு, சில பேருக்கு காது போச்சு. அப்படி அரக்கர் படையை நீறு செய்து கொண்டு இளைய பெருமாள் போரிலே இறங்கின பொழுது கும்பகர்ணன் எதிரே வந்து நிற்கிறார். இளைய பெருமாளை பார்த்து கும்பகர்ணன் சொன்னான், எங்கள் குலத்திலே வந்த ஒரு பெண், ஒரே ஒரு பெண், அவள் என்ன தவறு செய்தாள்? உங்களை விரும்பியது தவறா? தவறு என்று சொன்னால் கூடாது என்று தடுத்திருக்க வேண்டுமே தவிர, அவளது மூக்கை அறுப்பதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? ஒரு பெண்ணை சிறையிலே வைத்து வைக்கிறோம் என்று எங்கள் மீது நீங்கள் கோபப்படுகிறீர்களே, ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி இருக்கிறீர்களே, அது சரிதானா? எனவே நான் போரிலே இறங்குவதற்கு காரணம் எனது தங்கை பாதிக்கப்பட்டிருக்கிறாள், எனக்கு மானம் மிகப்பெரியது ஒரு பிரச்சனை, எனவே மானத்திற்காக போரிட வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இளையபெருமாள் சொன்னார், அப்பா போர்க்களத்திலே பேசுகின்ற வழக்கம் எங்களுக்கு இல்லை, எதிரிகளுக்கு வில்லினால் தான் பதில் சொல்லி வழக்கமே தவிர போர்க்களத்திலே பேசுவது முறையாகாது, எனவே எனது வில்லிற்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி போரிட ஆரம்பித்தார். இளையபெருமாள் தொடுத்த கனல்கள் அரக்கர் படையை நிறைவு செய்தது என்று கம்பன் இரண்டு பாடல்களிலே எழுதியிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அடிபடாத அரக்கர்களே இல்லையா? அரக்கர்கள் அத்தனை பேரும் அடிபடுகிறார்கள் என்று பார்த்த உடனே கும்பகர்ணனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்து சூராயுதத்தை எடுத்துக்கொண்டு சிம்மம் போல் கர்ஜித்து போரிலே இறங்குகிறான். எல்லோருமே பயப்படுகிறார்கள், இளையபெருமாளுக்கு ஏதாவது வந்துவிடுமோ என்று. இதை பார்த்துக் கொண்டிருந்த சுக்ரீவன் இடையிலே தான் புகுந்து விட வேண்டும் என்று வேகமாக வந்து அந்த கும்பகர்ணனை எதிரே நின்று, என்னோடு நீ போரிடு, அதன் பிறகு இளைய பெருமாளை தாக்கலாம் என்று சொன்னான். உடனே கும்பகர்ணன், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உனது ஆற்றல் தான் என்ன, காட்டு பார்க்கலாம் என்றான். உடனே சுக்ரீவன் சொன்னான், உன்னை நான் அடிக்கிறேன், அந்த அடியினாலே உனக்கு பாதகம் ஏற்படவில்லை என்று சொன்னால் உன்னோடு நான் போரிட மாட்டேன், இது உறுதி என்று சொல்லி மிகப்பெரிய மலைச்சிகரத்தை எடுத்து கும்பகர்ணனை அடிக்கிறார். மார்பிலே அவனது கவசம் தாக்கப்பட்டது. கும்பகர்ணனுக்கு சொல்ல முடியாத கோபம் சுக்ரீவனில் பாய்ந்து அவனை அப்படியே தனது கையினுடைய இடையிலே அக்குள் என்று அதில் வைத்துக் கொண்டு, இவன் தானே படைத்தலைவன், இவனை கொண்டு போய் இலங்கையில வைத்து விட்டால்
போர் நின்றுவிடும் என்று ஒரு தவறான எண்ணத்தோடு சுக்ரீவனை திருப்பிக் கொண்டு இலங்கையை நோக்கி புறப்பட்டான். இன்றோடு மல்கும் வானவங்கள்லாம் சொன்னாராம், சண்டை இன்றோடு முடிந்துவிடும், ஏனென்றால் சுக்ரீவனை அபகரித்துக் கொண்டு போய் இலங்கையிலே போய்விடுவானே, ஆனால் அதற்கு பிறகு சண்டைக்கு வாய்ப்பே இல்லை, சேனை தலைவன் இல்லாத படை வெற்றி அடைவது என்பது நடக்காத காரியம். பெரும்படை சிந்தும் மாணவப்படை நிச்சயமாக சுக்ரீவன் தலைமை இல்லாமல் அழிந்துவிடப் போகிறது. வேறு என்ன செய்வது? தக்கதோர் எந்த கரமும் மற்ற அதனில் இல், வேற வழி இல்லை என்று சொல்லி சக்கரவர்த்தி திருமணத்திலே போய் சொன்னார்கள். எம்பெருமான் ஆயிரக்கணக்கான கரைகளை அழித்து கும்பகர்ண வழியை மறித்து கும்பகர்ணன் எதிரே போய் சக்கரவர்த்தி திருமகன் ராகவன் நிற்கிறான். நேற்று இந்த காட்சி நான் சொல்லவே இல்லை. அங்கு ஒரு அருமையான பாடலை கம்பன் எழுதியிருக்கிறார். போர்க்களத்திலே தன்னுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றவன் எதிரே இருக்கிறான், பார்க்கிறான். ஆயிரம் பெயரவன், ஆயிரக்கணக்கான பெயரை உடையவன் அவன், அவனை கண்டனன் நேர பிரத்யமா பார்த்தான். கும்பகர்ணன் கம்பன் வாய்ந்து போகிறான். அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? போர்க்களத்திலே பார்த்த ராமனது திருமுக மண்டலம், அவனது திருவாய், அவனது திருக்கண்கள், அவனது கைகள், அவனது கால்கள் எல்லாம் புண்டரிக தடம் பூத்து பொற்றாமரை பூத்தது போல் இருந்தவாம். இடம் போர்க்களம், கோபத்திலே இருக்கிறான் ராமன் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். கோபத்தில் கூட ராமன் தன்னுடைய கண்களிலே இருந்த அழகை மாற்றிக் கொள்ளவில்லை. காரணம், உள்ளத்திலே அவனுக்கு கோபமே இல்லை. வீரத்தை காட்ட வேண்டும் என்று கும்பகர்ணன் விரும்புகிறான். வீரத்திற்கு வீரம்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர கோபம் விருதாகாது. ஆகவே எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்துவிட்டு மண்டலம் தொடர்ந்து மண்மயங்க வந்ததோ கொண்டலில் பொழிந்தது, உலகமே மயங்குகின்ற மேகத்தினுடைய வடிவமாயிருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகன் ராமனை பார்த்தார். பார்த்த உடனேயே இரண்டு மகிழ்ச்சி அவனுக்கு. தேனினே எம்பெருமானே, இந்த ஒரு பாட்டுக்கு நிறைய அர்த்தம் எழுதணும். தேனினேன் திரிந்தனன் நின்னை உன்னை தேடினேன். நாம அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் தெரியுங்க? திரிந்தனன் எல்லா இடத்துலையும் கோவில் கோவிலா போனோம், எல்லா பெருமானையும் சேவிச்சோம். திரிந்தனன் நின்னை எப்படி விரும்புற? திசைகள் ஒன்றும் பாக்கி இல்லாமல் ஓடினேன். தேடி ஓடியல எதுக்கு தெரியுமா? உன்னை காண வேண்டும் என்று உன்னை கண்டுவிட்டேன். போரிடுவது என்று சொன்னால் உன்னுடன் தான் போரிட வேண்டும். இரண்டு அர்த்தம் அதுக்கு. சுக்ரீவனோடோ இளைய பெருமானோடோ மற்றவர்களோ போரிட்டு அவர்கள் கையால் நான் இறக்க விரும்பவில்லை. போரை நான் இறக்கப் போவது நிச்சயம், ஆனால் அந்த இறப்பு உன் கையினால் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போர்க்களத்திலே உன்னை தேடி அலைந்தேன். கும்பகர்ணனை வீழ்த்தியது சக்கரவர்த்தி திருமகன் என்றுதான் வரலாறு இருக்க வேண்டுமே தவிர கும்பகர்ணனை ஒரு சுக்ரீவன் வீழ்த்தினான், அங்கதன் வீழ்த்தினான், அனுமன் வீழ்த்தினான் என்று எழுதப்படக்கூடாது. எனக்கு சரியானவன் நீ, எனவே உன் கையால் இறந்துபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போர்க்களத்திலே உன்னை தேடி இப்பொழுது நேராக பார்த்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் வைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய். இப்பொழுது காக்க வந்தனை சுக்ரீவனை காக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாய். என்னில் கண்ட என் பாக்கியம் தந்தது, நீ என்னை காண வரவில்லை. சுக்ரீவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாய். ஆனால் சுக்ரீவனை காப்பாற்ற வந்தாலும் கூட உன் எதிரே நான் இருக்கிறேன்.
உன்னோடு போரிட இருக்கிறேன். நின்னை பன்முறை ஆக்கிய சேதவதா வாக்கி உன்னோடு பலமுறை பல விஷயங்களிலே நீ காட்டிய திருத்திறன் இருக்கிறதே அவற்றை எல்லாம் எதிர்த்து உன்னோடு போரிட்டு உன் கையா நான் அணிய வேண்டும். அது மட்டுமல்ல, என் முன்னவன் இருக்கின்றானே அவனுக்காக போக்குவேன், என் உயிரை நான் கொடுக்கப் போகிறேன். இது மனத்தோடு காதல். என் மனதிலே இருக்கின்ற அடிப்படை ஆசை இது. போர்க்களத்திலே ராமா உன்னை நான் தேடினேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நல்லதொரு பகை எனக்கு இருக்கிறது என்ற எண்ணம். என்றும் உருவளித்து என்று ராமன் சிரிக்கிறான். என்ன தைரியம் அவனுக்கு, இறப்பது என்று நிச்சயித்திருக்கிறானாம், என் கையால் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானாம். ராமன் யானுடைய இந்துனை ஒருவனை எடுத்தது பா, எனக்கு மிகவும் வேண்டியவன் என்ற சுக்ரீவன், அவனை நீ பயந்து கொண்டு போகிறாய், எனவே நான் உன் எதிரே வந்து போரிட வேண்டிய நிலையை உண்டாக்கிறாய். இந்த போரிலே சுக்ரீவனை நான் மீட்கவில்லை என்று சொன்னால் கும்பகர்ணா வில்லை இனிமேல் தொடவே மாட்டேன், சுக்ரீவனை மீட்பதற்காகத்தான் போரிடுகிறேன். ஒருவேளை சுக்ரீவனை என்னால் மீட்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் உறுதியாக சொல்லுகிறேன், பின்றினன் உனக்கு நான் தோற்றவனாவேன். பின் வில் பிடிக்கிறேன், என் ஆயுள் வரையில் வில்லை எடுக்கவே மாட்டேன் என்று சபதம் செய்து பொருள் ஆரம்பித்தான். 16 கணையரை முடுக்கிறான். ஒரே சமயத்தில் வில்லிலே 16 கணையரை விட்டு அடிக்கிறான். நெற்றியிலே ஒரு கணை, வலது தோளிலே ஒரு கணை, இடது தோளிலே ஒரு கணை, மார்பிலே மார்பிலே ஒரு கணை. உடனே ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கொற்றவன் சரணன குறிப்பின் உண்ணினான். எங்கு பார்த்தாலும் ராமன் தான் தெரிகிறான். தன் உடல் முழுவதும் ராமனின் கணைகள் பாய்ந்திருப்பதை பார்த்து அவன் கேட்கிறான், என்னுடைய எண்ணம் பழித்து விட்டது. கந்தனன் நாயகன் தன்னை கண்ணுற கந்தனின் மானமும் நாணமும் தாங்கினான். இந்த போரில உடல் முழுவதும் அடைபட்டவுடனே சுக்ரீவன் நடுவு வெளியிலே வந்து விடுகிறான். வரும்பொழுது வெறுமை வரவில்லை, ஒரு வார்த்தையை எழுதினார். அவனும் பார்த்தான், ராமனை இவனும் பார்த்தான், கந்தனன் நாயகன் தன்னை கும்பகர்ணனும் பார்த்தான், சுக்ரீவனும் பார்த்தான். இவனுக்கு ரெண்டு சுக்ரீவனுக்கு, ஒன்னு மானம் மற்றொன்று வெட்கம். தான் கும்பகர்ணனிடம் அகப்பட்டு கொண்டு விட்டோமே, ராமன் பார்த்து விட்டானே என்று மானத்திற்கு பயப்படுகிறான். அதே சமயத்திலே தன்னை காப்பாற்றுவதற்கு ராமன் இருக்கிறான், ஆகவே என் ஆற்றல் பெரிதல்ல என்று நான் உட்கொண்டான். இந்த நான்கு தமிழ் சொல்ற தண்டகர் அது மூன்று நான் சுவாமி தேசிகன் பயன்படுத்துவார். நன்கு கற்ற ஒருவனுக்கு அடையாளம் இதுதான். வேதாந்த ஆரியன் என்று இயம்பான் என்றோம், எனக்கு வேதாந்தாச்சாரியன்னு பட்டம் கொடுத்தா நான் தெரியோமல்லோ. அந்த பெருமை எனக்கு பெருமையே அல்ல. இப்ப ஏதாவது பட்டம் கொடுத்தா பட்டத்தை வரிசையா போட்டு இல்லையா? ராமன் எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் தசரதன் மகன் என்று அழைப்பதை பெரிதாக எண்ணினார். எம்பெருமான் கண்ணன் எத்தனை மாயங்கள் செய்தாலும் நந்தன் மகன் என்பதை விரும்பினான். அதான் பிறர் கைவதத்திலே இருப்பதைத்தான் பகவானே விரும்பியிருக்கிறான். இது நம் சம்பிரதாயம், இதற்கு பாரதந்திரியம் என்ற பெயர். சுதந்திரம் கிடையாது. தேசிகன் சொன்னார், நான் யார், நான் தெரியவும் அல்லோ, நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார்கள் உண்டு. நல்லது கெட்டது நமக்கு சொல்வதற்கு இருக்கிறார்கள். யார பத்தி? திருப்பாணாழ்வார பத்தி சொல்லுச்ச. திருப்பாணாழ்வார திருப்பான் பெருமாள்னு சொல்லி
காட்டவே கண்ட பாதம் என்று சொல்லி பத்து பாதகங்களிலே எம்பெருமாரை பரிபூர்ணமாக அனுபவித்த அவரை பார்த்து விட்டு நான் ரொம்ப பெரிய ஆள் இல்ல, அவரது ஆற்றலை இணைக்கும் பொழுது நான் வெட்கப்படுகிறேன். கம்பன் நீங்க எழுதலாம், சக்கரவர்த்தி திருவகனுடைய ஆற்றலை பார்த்து விட்ட பிறகு இவன் என்னமோ நான் சேனாதிபதி, இவனை நான் காப்பாற்றப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே. இது எத்தனை பைத்தியக்காரத்தனம். அவனுக்கு நான் சேனைத் தலைவனாக இருப்பதனால் எனக்குத்தான் கௌரவம் அதுமே தவிர என்னால் அவனுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. ஒவ்வொரு விஷ்ணு பக்தனும் நெஞ்சிலே கொள்ள வேண்டும், எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கின்ற காரணத்தினாலே நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோம். நம் கைங்கரியத்தினாலே அவனுக்கு கிடைக்காத ஒன்று கிடைக்கப் போவது என்பது இல்லை. அவனால் பெறப்படாதது இல்லை, அவன் பெற வேண்டியது எதுவும் இல்லை. அப்படி இருக்க நமக்கு ஒரு பேட்டினை கொடுக்கிறான், பாக்கியம் எனக்கு உள்ளது, உனக்கு திருவாராதனம் பண்ண என்ற பாக்கியம் எனக்கு இருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். அகம்பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுக்ரீவன் நாணம் கொண்டான். அது மட்டுமல்ல, வெண்டவன் நாதியும் செவியும் வேறொரும் கொண்டனன். வெளியில கிளம்பி விரும்ப வகையா தன்னை அழைத்துக்கு கொண்டு போனானே கும்பகர்ணன், அவனது மூக்கையும் அவனது காதையும் கடித்து துப்பிவிட்டு வருகிறார். மிகப்பெரிய அவமானம் அது. அங்கைகேனன் ஆக்குவது என்பது மிகப்பெரிய அவமானம். இதை செய்துவிட்ட பிறகு கும்பகர்ணன் மிக வேகமாக போரிடுகிறான். எம்பெருமான் அவனது கைகளை எல்லாம் வெட்ட துணிகிறான். வேத நாயகன் வெங்கனை வழக்கத்தின் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை வேத நாயகன் சொன்னான். அந்த கணைகள் இருக்க ஓதுகின்றதெனும் பதுமரக்கள் வெங்கலத்து வந்துற்றவர். அந்த வேகம் இருக்க அதை பார்த்து அரக்கர்கள் எல்லாம் பயந்தார்கள். என்ன இருந்ததுன்னு சொன்னா, போர்க்களத்திலே மாதல் வெள்ளமே இருந்தது. போர்க்களத்திலே இறந்துபட்ட ராட்சத வீரர்களுடைய மாதர்கள் பெண்கள் எல்லாம் வந்து கதறி அழுதார்கள். அப்படி அமர்களம் அழுகை களமாக மாறியது. சக்கரவர்த்தி திருமகனுடைய வில்லினாலே அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எம்பெருமான் அயர்ந்திருக்கின்ற கும்பகர்ணனை பார்த்து அவனது வலது கையில் வழக்கை அற்றல் வலது கையை வெற்றி வீழ்த்தினான். வலது கை அற்றி விழுந்தவுடனே மறுபடியும் அவன் இடது கையினாலே போரிடுகிறான். எம்பெருமான் பார்க்கிறான், எத்தனை ஆற்றல் வலது கை போய்விட்ட பிறகு இடது கையினாலே, இந்த இடது கையையும் வெட்டிவிடுவோமே என்று எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இடது கையையும் வெட்டிவிடுகிறான். இரண்டு கைகளும் வெட்டப்பட்ட நிலையிலே தரையிலே விழுந்து கிடக்கின்ற கும்பகர்ணன் எழுந்து எழுந்து போரிடுகிறான். துள்ளி அப்படியே வேகமாக விழ வேண்டியது, எதிரி படையிலிருந்து விழ வேண்டியது, அவர்களை பாடுபடுத்த வேண்டியது. எம்பெருமான் பார்க்கிறான், இவன் எழுந்து துள்ளுவதற்கு கால்கள் அல்லவா துணையாக இருக்கின்றன, எனவே இந்த கால்களையும் வெட்டி விடுவோம் என்று அவருடைய கால்களையும் வெட்டி விடுகிறான். கைகளை இழந்து கால்களை இழந்து தரையிலே கிடக்கும் கும்பகர்ணன் ராமனை பார்க்கிறான். ஐயன் விற்றோருக்கு ஆயிரம் ராவணன் அமைகிறார். சக்கரவர்த்தி திருமகனுடைய வில் தொழில் இருக்கிறது போர், அதற்கு ஆயிரம் ராவணர்கள் ஒன்று சென்றாலும் கூட நேராக இருந்து எதிர்ப்பது என்பது நடக்காத காரியம். ராவணது குணத்திற்கு ஆயிரம், அவனது வீரத்துக்கு இப்பொழுது ஆயிரம். ஆயிரம் ராவணன் ஒன்று சேர்ந்தாலும் கூட சக்கரவர்த்தி திருமகனை எதிர்ப்பது என்பது நடக்கவே நடக்காது. அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தன, ரெண்டு கையும் போயிடுச்சு ரெண்டு கால்களும் போயிடுச்சு, ஐயோன்னு அழறான். ஏண்டாப்பா ஏன் அறேன்னு கம்பன் கேட்கலாம் மனசுக்குள்ளேயே. வேறு இனி உதவலாம் துணை காணேன், வேற என்னத்தை நான் கொடுக்க போறேன். இத்தனை நாட்கள் எனக்கு சாதம் போட்டு வளர்த்தானே என் தமையன் ராவணன், அவனுக்காக நான் கைகளை இழந்திருக்கிறேன், கால்களை இழந்திருக்கிறேன்,
வேறு என்ன என்னால் கொடுக்க முடியும்? நயம் இருக்கிறது. ராவணனை நினைத்து பார்க்கிறான், அப்பா உனக்கு இருப்பது போல் 10 தலைகளும் 20 கரங்களும் எனக்கு இருந்திருக்குமே, ஆனால் 10 தலைகளையும் 20 கரங்களையும் உன் ஒருவனுக்காகவே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேனா? இல்லையே, எனக்கு 2 கைகள் தானே, 2 கரங்கள் தானே என்று தமையனுக்கு இருந்த 20 கைகள் தனக்கு இல்லையே, தமையனுக்காக 20 கைகளை இழக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கேட்கிறான். குமாரனுடைய கேரக்டர் நிக்கிறதே அங்குதான். இந்த சரீரத்தில எல்லா பகுதியும் தியாகம் ஆகணும், தமையனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேறு ஒன்றும் உதவலாம் வகைக்காரு. அப்பா ராவணா, என்னால கூடிய வந்து போரிட்டா எங்க ஒண்ணும் இல்லை கொடுக்கறதுக்கு. சொல்றா மையல் நோய் கொடு முடிந்தவா, ஒரு பெண்ணிடத்திலே காதல் கொண்டு அதனாலே எல்லாவற்றையும் முடித்தவா. எவ்வளவு பேர் எழுந்திருக்கிறார்கள், என்ன காரணம்? நீ ஒருவன் தவறு இதை விட்டு அத்தனை பேரையும் பாழாக்கியிருக்கிறாயே. தான் என்னும் வரம்பின்றி வாழ்வானுக்கு ஒய்யுமாறு அறிவு. உபகரம் ஸ்டேட்மெண்ட் அது. யார் வேணா உலகத்தில் பழைக்க முடியும், அகம்பாவம் கொண்டவன் இருக்காரே, என்னால் எல்லாம் செய்ய முடியும். சொல்லப்படுறான் இவ்வளவுக்கு பின்னால ஒரு இடத்த சொல்லப்படுறான், என்னையே நோக்கி என் நெடும்பகையை தேடிக்கொண்டேன் என்று சொல்ல போகிறான். நான் என்னும் செருக்கு, தான் என்னும் வரம்பின்றி, அன்னைக்கே அதை என் சொன்ன இந்த மரியாதைங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தது அது என்றான். A man should know his limit. That is the very secrecy of Ramayana. எவ்வளவு பெரிய என்னுடைய லிமிட் என்ன, எக்ஸ்பெக்டட் அதை மீறி போகக்கூடாது. என்னுடைய வரம்பு என்ன, அந்த வரம்பு இல்லாத எனக்கு ஆற்றல் இருக்கிறது, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? அவனால் அவனது ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதான் பெரியவா என்ன வச்சா, எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு வச்சா, இதுக்கு இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான். அந்த வரம்பு நிலையை மீறும் போதுதான் மரபு கட்டி விடுகிறது. மரபு கட்டி விடுவதால் மானிடம் பாடுபடுகிறது. ஆகவே வரம்பின்றி வாழ்ந்திருக்கிறான். யாரு கும்பகோணம் சொன்னா, வாழ்வாளுக்கு உய்யுமாறு அறிவு என்று தன் உள்ளத்தில் உணர்ந்து மனதை நினைச்சு பார்க்கிறான். எவ்வளவு பெரிய ஆள், ரொம்ப அறிவியான குரல் உண்டு. இணைத்துணையராயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறன் இல் புகழ். எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் மாற்றார் மனைவியை விரும்புவானே ஆனால் ராவணன் பட்ட பாடு அவன் பட்டே தீர வேண்டும். இதுதான் ராமாயணத்தினுடைய கருப்பொருள். சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பொருள். மாற்றார் மனைவியை அன்னையாக சகோதரியாக நினைக்கின்ற மனோபாவம் மனித சமுதாயத்தில் இருந்தால்தான் மனித சமுதாயம் தலைக்க முடியுமே தவிர, தன் மனைவியை தவிர வேறொரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பழக்கம் இருக்குமே என்னால் மானுடம் பாடுபட்டு போகும். ராமாயண நோக்கமே மானுடம் வெல்ல வேண்டும், மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், இந்த மனிதன் மரம்பை மீறக்கூடாது. இந்த வரம்பிற்காகத்தான் கோத்திரத்திலேயே பெண் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இந்த வரம்பைத்தான் எல்லாத்தையும் வச்சான், வரம்பை மீறினவன் அவன், எனவே அவனுக்கு தொல்லை இருக்கிறது என்று நெஞ்சில் நினைத்தான். ராமனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அப்பா ராமா உன் பக்கத்திலே ஒருவன் இருக்கிறாரே இந்த வீரனன், நீதியால் வந்ததொரு நெடும் தரும நெறியல்லால் ஜாதியால் வந்த சிறுநெறி அறியான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்
சிறப்பு உபவாசை தொழில் வேற்றுமையா? சிறப்பினால எல்லாரும் ஒண்ணுதான், ஒரு பெரிய உண்மை. எழுதிட்டு நாட்டும் போயிட்டேன். மனுஷத்தில் இருக்கு ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா, பிறப்பினாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான். ராமனன் உயர்வதற்கு காரணம் சம்ஸ்காரங்களினாலே. ஜாதகர்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கர்மா மனிதன் மந்திரங்கள்லாம் பார்க்கணும். சம்ஸ்காரம்னா என்ன? எல்லாரும் சொல்லிட்டு சம்ஸ்காரம் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா என்ன? நல்ல தமிழ் என்ன தெரியுமா? செம்மைப்படுத்தும் செயல்பாடுகள். இந்த ஜீவன் செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில வைதிக செயல்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். உபநயனம்னு வச்சா, உபநயன ஆன பிற்பாடு பிரம்மச்சாரி இப்படித்தான் வாழணும்னா, ராஜா வீட்டு பிரம்மச்சாரியா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும், ராமநாத பிரம்மச்சாரியா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும், பிரம்மச்சாரி வாழ்க்கைன்னு வச்சா. தர்ம நெறி, மனித சமுதாயம் பாழ்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனித நெறிகள் எல்லாம் வகுக்கப்பட்டன. நீதி ஸ்லோகமணி இதெல்லாம் எதுக்கு வந்தது? மனித மனம் இருக்கிறதே, அது தடம் மாறிவிடுமே ஆனால் மனிதன் மிருகமாகி விடுவான், மனிதன் தெய்வமாக வேண்டும். எனவே ஜாதியினாலே ஒருவன் உயர்ந்தவன் ஆக முடியாது. மேற்பால் நாற்பால் குலத்தில் மேற்பால் ஒருவன் கற்று இளராயின் கீழ் இருப்பவரே. உயர்ந்த வம்சத்திலே பிறந்திருந்தும் கூட எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நன்கு கற்று கற்ற வழியிலே நிற்கவில்லை என்று சொன்னால் அவன் அந்த குலத்திற்கு உள்ள மரியாதையை காப்பாற்றுபவன் அல்ல. பக்தி கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் இருக்க எல்லாத்தையும் மீறிந்து, இந்த ஜாதி கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, யாரு என்னாலும் கிடையாது, யார் ரெண்டு மதாலும் பக்தி செலுத்தலாம். கேள்வி கேட்கலாம், வியாதசிய ஆச்சரணம் கிம்? ஒரு வேடன் பக்தி செலுத்தி இருக்கிறானே, அவனை நல்லொழுக்கம் என்ன? மிக பெரியதா, ஆச்சார சீலரா, அனுஷ்டான தாத்தாவா, ஒரு உணவு பழக்கம் என்ன? அந்த குகன் ராமரிடத்திலே பக்தி செலுத்தவில்லையா? ஆகவே ஜாதி பக்திக்கு தடையாக இருப்பதில்லை. குகப்பெருமாள் என்றல்லவா அழைக்கிறோம், குகர் என்று சொல்லுவதில்லையே. திருவருடைய வயது என்ன? பிரகலாத பகவான் வயது என்ன? நம்மாழ்வார் வயது என்ன? வயது வந்த பிற்பாடு ஞானம் வரும், அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறோமே. இவர்கள் எல்லாம் இளம் வயதிலேயே ஞானம் பெற்று மிக பெரியவர்களாக இருந்து ஆச்சாரர்களாக இருந்திருக்கிறார்களே. ஆகவே ஒருவன் உயர்வதற்கு வயது காரணம் அல்ல, நன்கு படித்திருக்க வேண்டும். சகேந்திராழ்வான் எங்கே படித்தான்? வேடிக்கையா கேட்டேன், எங்கே காலட்சேபம் நான் கேட்டேன். அவருக்கு ஒரே பிடிவாதம், காப்பாவன் அவன் தான், தட்சசதி விஸ்வாசா. இந்த கஜேந்திரனுக்கு இருந்த மகாவிஸ்வாசம் இன்னும் நமக்கு வரல. ஆகையினாலே ஒரு கஜேந்திரனுடைய படிப்பு என்ன? இந்த பணக்காரனா இருக்கணுமா? விதுராழ்வார் என்ன பெரிய எல்லாம் பரிசையா கேட்கிறார். அதனால ஜாதியால் வந்த அரக்கர் வம்சத்தினை பிறந்து விட்டானே தவிர அரக்கர்களுக்கு உண்டான சிறு நெறி அறியான் என் தம்பி. ரெண்டு நெறி இருக்கிறார், ஒன்று பெருநெறி மற்றொன்று சிறு நெறி. நெறின்னா தர்ம பதின்னு அர்த்தம். ரெண்டு வழி இருக்கு, ஒன்னு சரீரத்தை வளர்ப்பதற்கு உண்டான வழி. நாட்டுல அதிகம் பேர் அதுக்குதான் அந்த வழியைத்தான் தேடுறான். ஆத்மா விழுவதற்கு உண்டான ஒரு வழி. ஆத்மா விழுவதற்குண்டான வழியை அறிந்தவன் தானே தவிர, கேவலம் சரீரம் இருக்கிறதே அதனால் ஏற்படுகின்ற நெறியை பற்றி அவனை கவலைப்படாதவன். மிக சில பேர் இருக்கான், மிக பெரிய மகான்கள் அப்படிதான் இருந்திருக்கான். அவர்கள் ஆகாரம் எடுத்துக் கொள்வதன் நோக்கமே
உள்ளே இருக்கின்ற ஆன்மா இருக்கும் வரையில் சரீரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எடுத்துக் கொள்ளுகிறார்களே தவிர ஆகாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் தன்னோடும் கூடுவதில்லையா ஒரு ஆழ்வார் சொன்னார் இல்லையா. அதனால சிறு நெறி கேவலம் வயிற்று பிழைப்புக்காக பகவான் நாமாவை எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன் சிறிய நெறியை உடையவன். பகவன் நாமாவை சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த பிறவி எடுத்ததே அதற்குத்தான், இந்த பிறவியின் பயனை அவன் பெயரை சொல்லுவதற்குத்தான் என்று வாழ்கின்ற நெறி பெருநெறி. பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் என்பதற்குதான் ராமாயணம். சிறுநெறி அறியான் ஆவியாய் எப்படி ராமான் உன்னை அடைந்தான், உன்னை சரணாகதி பண்ணிருக்கான். அரசு ஒரு கொண்டமைந்த வேதியா அற்புதமான சொற்றொடர். ராஜருடைய மகனாய தசரதன் மகனாக சக்கரவர்த்தி திருமலாக வந்திருக்கின்ற நீ யார் தெரியுமா? வேத வேத்தியை பதவி புனசி ஜாத்திய பகரதாத்மதே வேதங்கள் எல்லாம் பேடுகின்ற பொருளா இருக்கின்ற பரம்பொருள் நீ வேதியா, வேதங்கள் தேடுகின்ற தலைவா, இன்னமும் உனக்கு அடைக்கலம். என்னுடைய ஜீவன் போகின்ற சமயத்திலே இந்த வீரனை உனக்கு அடைக்கலம் என்று மீண்டும் ஒப்படைக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் எழுதுபடுகிறேனே ஆனால் இந்த வீரனுக்கு தொல்லை நிச்சயமாக இருக்கும். ராவணன் இருக்கிறானே அவன் தம்பி என நினைந்து இறங்கி தவிரான். தம்பி என்ற பாசம் அவனுக்கு கிடையவே கிடையாது. விபீஷனை எதிரியாகவே பார்க்கிறான். காரணம் என தெரியுமா? தகவு இல்லாம். மனித வாழ்வின் தகவு என்ன தெரியுமா? யூனிவர்சல் பிரதர்ஹுட். எல்லாம் பேசிட்டு இருக்கோம் யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதுதான் தகவு. உலகிலே இருக்கின்ற எல்லோரையும் சகோதரர்களாக நினைக்கின்ற மனோபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தகவு உள்ளவர்கள். சொந்த தம்பியையே பார்க்காதவன், சொந்த தமையனையே பார்க்காதவன், இவர்கள் தான் தகவு இல்லாதவர்கள். நம்பியவன் தன்னை காணேது. ஒருவேளை தப்பி தவறி ராவணன் கண்ணில் இந்த விபீஷணன் பட்டுட்டான் சொன்னா ராமா என்ன பண்ணுமா? கொல்லும், இவனை கொன்னுடுவான், சந்தேகமே வேண்டாம். இறை நல்கானால் நிச்சயமா இவனுக்கு இவன் நாட்டை கொடுக்க மாட்டான். எனவே நீ ஒரு காரியம் பண்ணு, எனக்கு ஒரு உறுதிமொழி கொடு. இந்த விபீஷணன் இருக்கிறான் அவன் கும்பியை உன்னை விட்டு பிரியக்கூடாது, உன்னைத்தான் உன்னை விட்டு பிரியக்கூடாது. அனுமனைத்தான் உங்கள் மூவர் பக்கத்திலே அவன் இருக்க வேண்டுமே தவிர தயவு செய்து விபீஷணனை தனியாக ஒத்திவிடாதேங்கிற போர்க்களத்தில் தனியாக விபீஷணன் நின்று விடுவானே என்றால் அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. எனவே விபீஷணனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த விபீஷணனை ராமணத்திலே மீண்டும் ஒப்படைத்து இவன் உன் அழைக்கிற பொருள் என்று சொன்னான். ராமன் கண்களிலே கண்டு இப்படி ஒரு பாசமா? உயிர் போகும் நிலையிலே கூட தம்பி பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கின்ற அந்த உற்சவமான அண்ணன் நினைத்து பார்க்கிறான். மூக்கில்லா முகம் என்று ராமா, எல்லாரும் என்னை பார்த்து மூக்கில்லா முகம்னு யார் சொல்லுவா தெரியுமா? இந்த மண்ணிலே இருப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் நான் மண் உலகத்திலே இருக்க போவதில்லை, மோட்சம் அடைய போவது நிச்சயம், வீர சொர்க்கம் அடையப் போகிறேன். அங்கே இருக்கின்ற முனிவர்களும் தேவர்களும் மூக்கிலா முகம் என்று என்னை இகழக்கூடாது. எனவே இந்த முகம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆத்மா மாத்திரம் போனால் போதும். எனவே நீ ஒரு காரியம் பண்ணு, உனது கனவினுடைய ஆற்றல் எனக்கு தெரியும், இது 100 யோஜனை போகும் என்று சொல்லுவாள் எனக்கு தெரியும். என் தலையை உன் கனையினாலே அறிந்து கொண்டு போய் கருங்கடலுள் ஆழமான பகுதியிலே கடலை ஆழ்த்துவிடு. நான் இறந்த பிறகும் கூட என்னுடைய முகத்தை பார்த்து மற்றவர்கள் படிப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். இதை மற்றொன்றும் இருக்கிறது, போருக்கு கிளம்பும் பொழுது சொன்னார், முகத்தில் விழித்தல் அற்றதால் அண்ணா உன் முகத்திலே விழிக்கின்ற பேரு எனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று சொன்னானே, அந்த வார்த்தையை சத்தியமாக வேண்டும் என்பதற்காக
தான் போரிலே தோற்று மூக்கு இழந்து அந்த முகத்தை தனையன் பார்க்க கூடாது என்பதற்காக என்னை கொண்டு போய் கடலிலே ஆழ்த்து என்று சொல்லி சக்கரவர்த்தி திருமகனுடைய கனை அவனை கொண்டு போய் கடலிலே ஆழ்த்தியது. மானத்துக்கு ஒருவன் கும்பகர்ணன், வீரத்திற்கு ஒருவன் கும்பகர்ணன், பாபத்திற்கு ஒருவன் குமரன், தர்மத்திற்கு ஒருவன் கும்பகர்ணன், ஆற்றலுக்கு ஒருவன் கும்பகர்ணன், ராமாயணத்திலேயே அனைத்தும் அமையப்பட்ட ஒரு அருமையான தம்பி உண்டு என்று சொன்னால் கும்பகர்ணனே என்று சொல்லி நாளை